போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஏற்கனவே ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பத்தி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நான் சொன்னது போலயே வீடியோவை ஃபுல்லா பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாம ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுது. அதே போல இந்த வீடியோவும் வந்து ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு புரியும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும், எப்படி இதுல வந்து ஜாப் உங்களுக்கு வரும், அதை பத்தி டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வந்து தயவு செய்து அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஒர்க், காப்பி பேஸ்ட் ஒர்க், அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விதமான ஒர்க் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா வந்து நீங்கள் ஈஸியாகவே மொபைல் மூலம் சம்பாதிச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து பிசியில் கிடையாது, மொபைல்லையே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப்னு சொல்லி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பரோட வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பரோட வந்து ஷேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் பிசியில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்ககிட்ட மொபைல் இருந்தாவே போதும், அது சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாவே நீங்கள் ஈஸியாக இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேமில் வந்து உங்கள் யூசர் நேம் கொடுத்துங்க, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துங்க, அடுத்து வந்து உங்களோட பர்த் இயர், அது மட்டும் இல்லாமல் ரோபோட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபார்மாலிட்டி பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து வந்துடுவேங்க. இதுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம், உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களுக்கு வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து என்டர் பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வெரிஃபிகேஷன் கோடு வந்து எடுத்துக்கிறேன். அந்த கோடு வந்து எங்கே சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கும், அதில் பாருங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்னோடய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த கோடை வந்து இங்கே என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் நான் ஆட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி வந்து டாஸ்க் எனக்கு கொடுத்தாங்க, அதை கொதக்கொண்டு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரொசீஜர் எப்படி லாகின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எப்படி ஒர்க் தருவாங்க அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ண உடனேமே உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து அவங்க தரமாட்டாங்க, உங்களுக்கு வந்து 24 hours வந்து உங்களுக்கு ஆகும். 24 hoursங்கிறது வந்து நான் அதிகபட்சமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரத்திலேயே உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெயில் ரிஜிஸ்டர் பண்ண உடனேமே எங்களுக்கு வந்து ஒர்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு மெயிலே வரல, ஒர்க்கே வரல அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயில் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் என்னோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. ஸோ எந்த மாதிரி ஒர்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெயிலை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டைமிங் ஓடும், சும்மா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 செகண்ட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இப்போ பாருங்கள் என்னோட இது வந்து கிரெடிட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரோபோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கிளிக் ஒர்க் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் ஒர்க் மட்டும் இல்லை, காப்பி பேஸ்ட் ஒர்க்கும் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஒர்க்கும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ டைரெக்டாக வந்து பேக் வந்துட்டு இன்னொரு மெயிலை வந்து கிளிக் பண்ணுறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மணிக்கு ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க, 6 மணிக்கு ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10-15 கூட வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதுனால வந்து எவ்வளோ காசு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து வெரிஃபை ஆனால்
ஆனதுக்கு அப்புறம் நான் சென்ட் கொடுத்துறேன். சென்ட் கொடுத்தோடனையும் எனக்கு கிரெடிட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ போன எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகணும். உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மெயில் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி விட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி வந்து நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். மேலே பாருங்கள் 3 dot பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மணியை கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் விட்ராவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள் மெயின் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேயர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 50 cents இருந்தால் கூட உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் வந்து 50 cents இருந்தாவே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். $1 வரணும் கூட அவசியம் இல்லை, 50 cents இருந்தால் கூட சென்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $60 வரைக்கும் நீங்கள் வந்து சென்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்லலாம். உங்களோட பேயர் அக்கௌண்ட்டோட இதை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் எவ்வளோ அதை போட்டு விட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரு குயிக்காக அமௌண்ட் வந்து விட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து விட்ராவல் கொடுத்துருக்கோம். அந்த விட்ராவலை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும், பேயர் அக்கௌண்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சில டவுட்டுகள் இருக்கும், அதெல்லாம் நான் இந்த வீடியோலேயே கிளியர் பண்ணிடணும். என்ன அப்படின்னா, ஸோ எங்களுக்கு வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது ப்ரோ, பேபால் கூட நாங்கள் வச்சுருக்கோம், இந்த பேயர் அக்கௌண்ட்டே எங்கிட்ட இல்லை ப்ரோ, புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம நார்மல் அக்கௌண்ட்டு பேபால் ஓப்பன் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த பேயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து மணியை வந்து விட்ராவல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேயர் அக்கௌண்ட் வந்து எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைல் மூலமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதற்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரதர் சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி வந்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வீடியோல வந்து நான் ஒரு 3 மணி நேரத்துல வந்து எனக்கு வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், வந்துரும்னு சொன்னேன். இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து காட்டுற பாருங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பேயர் அக்கவுண்ட்க்கு வந்து எனக்கு வந்து மணியை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து 3 hoursல வந்து எனக்கு வந்து மணி ரிசீவ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $10 வந்து நான் எடுத்துர்க்கேன். சோ இந்த மணி பாத்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளையிலே வந்து ஈஸியாவே நான் சம்பாதிச்சிட்டேன். சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே எனக்கு வர்க்கே வரல அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எடுத்து உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணனே வரலன்னு சொல்லி கேப்பீங்க. என்ன அப்படினா உங்களோட அக்கவுண்ட் பாத்தீங்க அப்படினா 24 hours குள்ள உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வெரிஃபை பண்ணி அதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து வரும். அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 24 hours குள்ள டைம் எடுத்துக்கும். அதனால வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து வர்க் வந்துரும். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு வர்க்கே வரல அப்படினு சொல்லுவீங்க. இமெயில போய் பாத்தீங்க அப்படினா உங்களோட Gmail அக்கவுண்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபோல்டர்லேயே வந்து அவங்களோட நேம் போட்டு கம்பெனியோட நேம் போட்டு நிறைய ஜாப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இமெயில் வந்து மெயின்லேயே வந்து ஷோவாகாது, அதனால் உள்ளேயும் ஷோவாகும். அதனால் கிளிக் பண்ணி பாருங்கள் எல்லா ஃபோல்டர்லேயுமே வந்து. அதனால் வந்து ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த ஜாப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்பை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலம் வந்து நீங்கள் போய் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் எப்படி வந்து சைன் அப் பண்ணிருப்பேன் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். அதனால வந்து வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்க. ஸோ வீட்டில் இருந்து ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒர்த்தா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க நம்பரோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.